அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த அன்பு அவர்களை விசுவாசிப்பதற்கு முன்னால் ஈமான் கொள்வதற்கு முன்னால் எப்படியெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து வந்தார்கள். ஈமான் கொண்ட பிறகு அதே சஹாபாக்கள் எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்து அவர்களுக்கு ஆதரவாளர்களாக மாறி புனிதமான தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிரை மாய்த்தார்கள் என்ற வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்து வந்தோம். அந்த தொடரிலே நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற சஹாபியினுடைய வரலாறு ஹதரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறாகும். அபு ஹுரைரா என்பதே ஒரு வித்தியாசமான பேர். பூனைக்குட்டியின் தந்தை அபு ஹுரைரா என்றால் பூனைக்குட்டியின் தந்தை என்று பெயர். சகோதரன் அபு ஹுரைராவினுடைய உண்மை பெயர் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதற்கு முன்னால் விசுவாசிப்பதற்கு முன்னால் அன்னாருடைய பெயர் அப்துல் ஷம்ஸ், சூரியனின் அடிமை என்று அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள். அப்துல் ஷம்ஸ் என்றால் சூரியனின் அடிமை என்று அவர்கள் பெயர் வைத்திருந்தார்கள். இந்த அப்துல் ஷம்ஸ் இருந்தாரே, இதனுடைய தாய் மட்டும் ஒரு ஏழையான பெண்மணியாக இருந்து தன்னுடைய பிள்ளையை வளர்த்து வந்தால், இவர் பிறந்த உடனேயே தந்தையை இழந்து அனாதையாக ஆக்கப்பட்டு விட்டவர் இந்த அப்துல் ஷம்ஸ். ஆரம்ப காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசுவாசம் கொண்டு ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏற்று சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்தே மதினாவுக்கு ஹிஜ்ரத்தும் செய்தார்கள். முதன் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மஸ்மூக், உன்னுடைய பெயர் என்ன? அவர் சொல்கின்றார், அப்துல் ஷம்ஸ், என்னுடைய பெயர் அப்துல் ஷம்ஸ் என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெயரை கேட்ட மாத்திரத்தில் சொல்கிறார்கள், லைஸ அன்ட அப்துல் ஷம்ஸ் பல் அப்துல் ரஹ்மான், நீ அப்துல் ஷம்ஸ் சூரியனுடைய அடிமை அல்ல, மாறா ரஹ்மானுடைய அடிமை, அதாவது இனிமேல் நீ அப்துல் ரஹ்மான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு பெயர் வைக்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் என்று. அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் வரை அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் என்றே அழைக்கப்படுகிறது. ஆனால் அவருடைய குணம் என்னவென்றால், வழமையாக எப்பொழுதும் கையிலே ஒரு பூனைக்குட்டியை வைத்து விளையாடி கொண்டிருப்பார்கள். எதற்கென்றே பூனைக்குட்டியை வளர்ப்பாங்க, பூனைக்குட்டியை வளர்த்து அந்த பூனைக்குட்டியை வச்சு விளையாடுறது, அதுக்கு பால் ஊத்துறது, அதுக்கு சாப்பாடு போடுறது, இப்படி அந்த பூனைக்குட்டியோட அதகமான ஒரு முஹப்பத்தும் அன்பும் வைத்திருக்கும் பொழுது ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னப்பா அந்த பூனைக்குட்டி, நீயே அப்பா அந்த பூனைக்குட்டியை இப்படி பராமரிக்கிறியே, அந்த பூனைக்குட்டியை பெத்த தாய் தாப்பம் கூட அப்படி பராமரிக்காத பொழுது நீ அப்படி பாதுகாக்கிறிய, அந்த அபு ஹுரைரா, நீ பூனைக்குட்டி தந்தையோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதிலிருந்து அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பெயரையே அபு ஹுரைரா என்று மாற்றி விடுகிறார்கள். யாரா சஹாபி வந்து அப்துல் ரஹ்மானுக்கு நல்ல பேர் தானே, ஏன் அபு ஹுரைரான்னு மாத்துறீங்க அப்படிங்கும் பொழுது அவன் சொல்லுவாங்களாம், நான் முதல்ல அப்துல் ஷம்ஸ்னு இருந்தேன், அந்த அப்துல் ஷம்ஸ் அப்துல் ரஹ்மானா மாத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அந்த அப்துல் ரஹ்மான் அபு ஹுரைராவை மாத்தினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்தமான பேருங்கிறதுனால நான் அந்த பேரே என்னுடைய பேரை ஆக்கிக்கிறேன் என்று ஹதரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்களாம். இப்படி அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நெருக்கமான தொடர்பு, நெருக்கமான அன்பு வைத்திருந்த நேரத்தில் அவங்களுடைய தாய் மட்டும் எப்படி இருந்தாங்க, முஸ்லீக்காகவே இருக்கிறான் அப்துல் ரஹ்மான், அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா தாய் மட்டும் முஸ்லீக்காகவே இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறான். இந்த நேரத்தில் அப்துல் ரஹ்மான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னா, தாய் மேல ரொம்ப அளவு கடந்த பாசம், நம்ம எத்தீமான பிள்ளையா இருக்கும் தாய் தான் வளர்த்து எடுத்தாங்கிறதுனால தாய் மேல ரொம்ப அளவு கடந்த பாசம், அதனால தாய்கிட்ட போய் அடிக்கடி இஸ்லாத்தை சொல்றது, நீங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்க, நீங்க என் கண்ணத்திலே நரகத்துக்கு போறத நான் பார்க்க என்னால முடியாது, என்னால சகிச்சுக்க முடியாது, அதனால நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த தாய் தன்னுடைய சிறுக்கியத்தான கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கிறான். வயசான தாய் இருந்தாலும் அந்த சிறுக்குடைய கொள்கைகள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப உறுதியா இருக்கிறான். இருந்தாலும் அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா சோர்ந்தடல, தாயை மீண்டும் மீண்டும் இஸ்லாத்துக்கு அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தாயை அதற்கு அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது அந்த தாய் என்ன பண்ணிடுறா அப்படின்னு சொன்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கேவலமா பேசிறார். உன்னை வழிகட்டது இல்லாம என்னை வழிகட்டுக்கு அழைக்கிறாரு, உன்னை கெடுத்ததே அவர்தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி ரொம்ப மரியாதை குறைவா ரொம்ப கேவலமா பேசிறார். பேசுனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இது கடுமையான மன வேதனை ஆயிடுது. இருந்தாலும் பெத்த தாய் பழச்சிக்க முடியல, தாய் திட்ட முடியல, கடுமையான மன வேதனை, அழுகுறாங்க. தாய் சொல்ல உடனே அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுறாங்க. இதை தாய் பார்க்கறான். உடனே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து அழுதுகிட்டே வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அபூ ஹுரைரா என்ன விஷயம் கேட்ட உடனே ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு யா ரசூலுல்லாஹ், என்னுடைய அம்மாவுக்கு நான் போய் இஸ்லாத்தை சொன்னேன், அவங்க இவ்வளவு நாளா என்ன திட்டிக்கிட்டு இருந்தாங்க, மூதேவி மோசமா போனவனே அப்படியே அப்படின்னு சொல்லி, ஆனா இப்ப யார சொல்லலாம் உங்களை திட்டிட்டாங்க, இதை என்னால தாங்கிக்க முடியல, அதனால அழுதுகிட்டே வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, என்னுடைய தாய்க்கு இதாயத்து கிடைக்காத துவா செய்யுங்க, என்னுடைய தாய்க்கு இதாயத்து கிடைக்கிறதுக்காண்டி யார சொல்லலாம் நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாய்க்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரை செய்றாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, தாய் தன்னுடைய பிள்ளை அழுதுட்டே போனதை பத்தி யோசிக்கிறா. இவ்வளவு நாளா அவன் பிள்ளை என்னென்னமோ திட்டணும், ஆனா அந்த பிள்ளை அவன் ஒண்ணுமே சொல்லல, ஆனா இப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டின உடனே இப்படி மனவேதனைப்பட்டு அழுதுகிட்டே போறானே, அப்ப கூட நம்மள ஒரு வார்த்தை அவன் சொல்லலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உள்ளத்துல அல்லாஹு தஆலா லைட்டான மாற்றத்தை ஏற்படுத்துறான். அதுக்கேத்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க துவா செய்றாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்மா அஹதி உம்ம அபி ஹுரைரா, யா அல்லாஹ் அபு ஹுரைராவுடைய தாய்க்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை காட்டுவாயான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. சகோதரர்களே, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை பெற்று மீண்டும் தன்னுடைய தாயிடத்தில் வர்றாங்க. வரும்போது பார்த்தா வீடு தாப்பா போடுறது உள்ள, என்னடா இது தாய் வீடு தாப்பா போடுறது என்ன செய்தி அப்படின்னு சொல்லி வீட்டு கதவு கிட்ட வந்து பார்க்குறாங்க. தாய் குளிச்சிட்டு இருக்கிற சப்தம் கேட்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்து கதவு திறக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு உள்ள போறாங்க. தாய் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ், மகனே அல்லாஹு தஆலா என் உள்ளத்தை விசாரமாக்கிட்டான், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இதை கேட்டா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஒன்னும் கையும் ஓடல காலும் ஓடல, உடனே அழுதுகிட்டே மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. மறுபடியும் அபிஷேகம் அழுதுகிட்டே மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, என்ன அபூ ஹுரைரா மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கல, என்ன செய்தி? யா ரசூலுல்லாஹ், முதல்ல வந்த அழுகை அது வேதனையின் அழுகை, இப்ப நான் அழற அழுகை இது சந்தோஷத்தினுடைய அழுகை, ஆனந்த கண்ணீர், என்ன உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிட்டு என்னுடைய தாய்க்கு இதாயத்தை கொடுத்துட்டான், தாய் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆசையோட ஆர்வத்தோட சொல்றாங்க. இப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து மதினாவிலே வாழ்ந்து வரக்கூடிய நேரத்தில் சோதர ஒரு நாள் ஜெயித் பின் சாபித் ரதியல்லாஹு தஆலா அவர்களும் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபி இந்த மூணு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் பள்ளிவாசல உட்கார்ந்து துவா செஞ்சுட்டு இருக்காங்க, திக்ர செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அபு ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிகப்பெரிய மனன சக்தியை கொடுத்திருந்தான். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஹதீஸ்களை அதிகமாக அறிவிப்பதிலே முஹத்தீஸீன்கள் தராதரம் வச்சிருக்காங்க. யார் அதிகமான ஹதீஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு வச்சிருக்காங்க. ஹதீஸ்களை அதிகமாக அறிவிப்பு செய்ததனுடைய முதல் இடம் யாருக்கு சொன்னா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு தான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை ஏராளமா சொன்னவங்க, ஏராளமா அறிவிப்பு செஞ்சவங்க என்ற அந்த முதல் இடம் யாருக்கு அப்படின்னு சொன்னா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு தான். அதுக்கு காரணத்தை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு முறை மஸ்ஜித் நபவிலே நானும் ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபி மூணு பேர் உட்கார்ந்து திக்ர செஞ்சுட்டு துவா செஞ்சு உட்காந்துருக்கிறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பண்ண நேரம் எங்க பக்கத்துல உட்காந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் வந்து எங்க நடுவில் வந்து உட்காந்துட்டாங்க. உட்காந்து நாங்க என்ன பண்ண டக்குனு எங்க திக்ரெல்லாம் நிறுத்திட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச ஆரம்பிச்சிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பக்கத்துல உட்காந்துட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க என்ன செஞ்சீங்க தொடர்ந்து செய்யுங்க, எனக்காக நீங்க மாத்த வேண்டாம், என்ன செஞ்சீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே, யார ரசூலுல்லாஹ், நாங்க வந்து மூணு பேர் திக்ர செஞ்சுக்கிட்டு துவா செஞ்சு உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா செஞ்சீங்க அப்படின்னு உடனே ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு பண்றாங்க. முதல்ல அவங்க துவா செய்யறாங்க, அவங்க துவா செய்யறாங்க தனக்கு என்னெல்லாம் தேவையோ, தனக்கு தேவை தன்னுடைய மார்க்கத்துல தேவை, தீன் அலி இஸ்லாத்துடைய வளர்ச்சி, இதுக்காக வேண்டிய எல்லாம் துவா செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே வராங்க, ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு துவா செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லிட்டே வராங்க. இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க துவா செஞ்சு முடிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா நீங்க துவா செய்யுங்க, நீங்க துவா செய்ய அதுக்குள்ள ஆமீன் சொல்றேன். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, அவங்க துவா செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அவங்க துவா செய்யறாங்க. அவங்க துவால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை எனக்கு கூட,
அவங்களுடைய அதிகமான ஹதீஸ்களை நான் மனதான் செஞ்சு அதை இந்த உம்மத்துக்கு எடுத்து சொல்ற பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி துவா செஞ்ச உடனே அப்புறம் செய்து கொடுத்து சாவித்து யோசிக்கிறாங்க, அடடா இந்த துவாவை நம்ம விட்டுட்டோமே, இந்த துவாவை நாம விட்டுட்டோமே, இது எவ்வளவு அற்புதமான துவா, ரசூலுல்லாஹி முஹம்மத் நமக்கு வேணும். அவங்களுடைய ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி அதை இந்த உம்மத்துக்கு சொல்ற பாக்கியம் சாதாரண பாக்கியமா, இந்த துவா நாம கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொன்ன உடனே ஜெயித் இப்னு சாபித் சொல்றாங்க, யார சொல்லலாம் நான் அந்த துவா துவா எனக்கு நீங்க ஆமஞ்சு ஆமின்னு சொல்லுங்கன்ற உடனே நபிசுல்லா சொல்றாங்க, லக்கத் லக்கத் சபக்கக அல் குலாம் தூசி. தூசிங்கிறது என்னன்னு சொன்னா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு பிறந்த ஊர், மக்காவுக்கு பக்கத்துல சின்ன கிராமத்துல பிறந்த தூசிங்கிற ஊர்ல. அதை நபிசுல்லா ஞாபகம் சொல்றாங்க, இந்த தூசியை சார்ந்த இந்த எத்தீமான மனிதர் செய்த துவா அவர் முந்தி கொண்டு விட்டார், அவர் முதல்ல கேட்டுட்டாரு. அதனால நான் ஆமின்னு சொன்னது யாருக்கு மட்டும்தான், அபூ ஹுரைராவுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்றாங்க. சோ இந்த சம்பவம், இந்த சம்பவம் முஸ்தத்ரக்குல் ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் இது பதிவு செய்யப்பட்டது. இப்போ இங்கே நாம ஒரு விஷயத்தை விளங்கணும் எப்படி அப்படின்னு சொன்னா, ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு துவா செய்யறாங்க, மூணு பேர் திக்ர செஞ்சு துவா செஞ்சு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு வந்து உட்கார்றாங்க சபை, மூணு பேர் நடுவில் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்து என்ன சொல்றாங்க, நீங்க என்ன துவா செஞ்சீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்றாங்க. நீங்க என்ன துவா செஞ்சீங்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கன்றாங்க. ஜெயித் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு துவா செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு துவா செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது என்ன துவா, இது என்ன துவாங்க, கூட்டு துவா. இதுக்கு பேர் தான், இதுக்கு பேர் தான் என்ன கூட்டு துவா, ஒருத்தர் துவா செய்ய இன்னொருத்தர் ஆமீன் சொல்றது பாருங்க, இதுதான் கூட்டு துவாங்கிறது. ஹயர் இந்த கூட்டு துவா இருக்குது, இது இஸ்லாத்துல இருக்குதா இல்ல இஸ்லாத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய சர்ச்சை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிளம்பிடுச்சு. இப்ப அது அப்படியே அடங்கி போயிடுச்சு அந்த சர்ச்சை. அப்ப புது புதுசா சர்ச்சையா கிளம்பணும்ல, ஒரே சர்ச்சையா இருந்துகிட்டு இருந்தா மக்களுக்கு இதுதானா, பத்து வருஷமா இதா இருக்குது அப்படின்னு சர்ச்சை போயிடும். அதனால என்ன பண்ண, சர்ச்சையை கிளப்புறவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு சர்ச்சையை கிளப்பி விடுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு புதுசு புதுசா ஒரு சர்ச்சை கிடைக்கும் அதை பத்தி பேசுறதுக்கு. அந்த மாதிரி பழைய சர்ச்சை கூட்டு துவா கூடுமா கூடாதா அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி சஹாபாக்களும் சரி எத்தனையோ நேரங்களில் கூட்டு துவா செஞ்சிருக்கிறாங்க, மற்றவங்க கூட சேர்ந்து அந்த துவால கலந்துருக்கிறாங்க. ஆனா நாம இன்னைக்கு ஃபர்லாக தொழில ஓதுற பாருங்க, ஃபர்லாக தொழில முடிஞ்ச பிறகு இமாம் துவா ஓத பின்னாடி நாமளும் ஆமின் சொல்ற பாருங்க, இந்த துவா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கிடையாது. பரதான தொழில ஓதக்கூடிய துவா இந்த மாதிரி முறை இருக்குது, இது ரசூலுல்லாஹி காலத்துல கிடையாது, பின்னால ஏற்படுத்தப்பட்டுச்சு. அது நல்ல எண்ணத்துல ஏற்படுத்திட்டாங்க, நம்ம துவா எப்படி செய்யணும் தெரியாது, அதனால துவா செய்யற முறையை உருவாக்கணுங்கிறதுக்காண்டி ஏற்பட்டிருக்கலாம். ஆனா தொழுகை அல்லாத மற்ற நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் அதற்கு அந்த துவாவில கலந்து கொண்டு ஆமீனும் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அதற்கு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு செஞ்ச துவாவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. உடனே ஜெயித் இப்னு சாபித் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் இந்த துவா நான் மறந்துட்டேன் அப்படின்னு உடனே நபிசுல்லாங்க, லக்கத் சபக்கக்கல் குலாம் தூசி, தூசி நகரத்தை சார்ந்த தூசி ஊரை சார்ந்த இந்த எத்தீமான மனிதர், ஏன்னா அவங்க எத்தீமா தான் வளர்ந்தாங்க, அனாதையா தான் வளர்ந்தாங்க, இந்த அனாதையான மனிதர் செய்த துவா இவர் முந்தி கொண்டு விட்டார் அப்படிங்கிறாங்க நபிசுல்லா அலிஸ்லாம். பின்னால் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்னுடைய மனத சக்திக்கும் என்னுடைய ஞாபக சக்திக்கும் வேற எந்த சஹாபாக்களும் அறிவிக்காத அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை நான் அறிவிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச அந்த துவா தான் காரணம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்துக்கு துவா செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கு எந்த விதமான மறுப்புமே அல்லாஹ் கிடையாது, எந்த விதமான மறுப்புமே கிடையாது. அப்ப அந்த துவா தான் எனக்கு பிற்காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல ஞாபக சக்தியை கொடுத்தா அப்படின்னு சொல்லி. இதே சம்பவம் இன்னொரு நேரத்தில் என்ன வருது அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் உங்களுடைய உபதேசங்களை அப்புறம் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறேன், நீங்க சொல்ற ஒவ்வொரு உபதேசத்தையும் ஒவ்வொரு அதிசயம் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறேன், ஆனா என்ன ஆகுது அப்படின்னா அதை வந்து எனக்கு அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் தடுமாறிடுது, நீங்க அதை சொன்னீங்களா இல்லை இந்த வார்த்தை சொன்னீங்களாங்கிறது தடுமாறிடுது, அதனால இதுக்கு என்ன யா ரசூலுல்லாஹ் பண்றது அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, தங்கள்ல மேல் கிடக்கிற துணி எடுத்து விரிக்கிறாங்க, கீழே தங்க மேல கிடக்கிற துணியை எடுத்து கீழே விரிக்கிறாங்க, விரிச்சு அப்படியே கையை அள்ளி அதில் போடுற மாதிரி சைக்கிரம் பண்றாங்க. சைக்கிரம் பண்ணி சொல்றாங்க, அபூ ஹுரைரா இப்ப அந்த துணியை எடுத்து நெஞ்சோட அணைச்சிக்கங்க அப்படிங்கிறாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த துணியை எடுத்து தங்களுடைய நெஞ்சோட அணைச்சிக்கிறாங்க. ஹதரத் அபூ ஹுரைரா சொல்றாங்க, அன்றிலிருந்து நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு ஹதீஸ மனனம் செஞ்சாலும் எனக்கு மறக்கிறதே கிடையாது, எனக்கு மறக்கிறதே இல்லை, அந்த அளவுக்கு தெளிவா மனப்பாடம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சோன இப்படியே ஒரு முறை அபூ ஹுரைரா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இவங்க இல்முல அறிவில் ரொம்ப தேட்டம் உள்ளவங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க, அதுக்காண்டி பின்னாடி சொல்றாங்க, நான் வந்து இதுக்காண்டி கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன், ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணாமலே இருந்தேன், சம்பாதிக்கிறதே கிடையாது, என்னுடைய ஒரே வேலை என்ன அப்படின்னு சொன்னா திண்ணையில போய் உட்காந்து அசாபு சுஃபான்னு சொல்லக்கூடிய மஸ்ஜித் நபவியில இன்னைக்கு இருக்குது அந்த திண்ணை,
இன்னைக்கு ரசூலுல்லாஹி இஸ்லாத்துலிய அந்த ரௌதாக்கு நேர் பின்னாடி இன்னைக்கு அந்த திண்ணை இருக்குது. அந்த திண்ணையில நான் அந்த திண்ணையில சஹாபாக்களுடைய கூட்டம் ஒருத்தர் சில பேர் வசிச்சு வந்தாங்க. ஹஜரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அந்த திண்ணையில தான் இருப்பேன், நான் அந்த திண்ணையில தான் உட்கார்ந்துப்பேன். என்னுடைய வேலையே என்ன அப்படின்னு சொன்னா, அந்த திண்ணையில உட்கார்ந்துக்கிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எது சொன்னாலும் சரி உடனே மனசுல பதிய வச்சிருவேன். ஒரு ஹதீஸ் கூட எனக்கு மிஸ் ஆயிடக்கூடாது, பெருமானாருடைய ஒரு உபதேசம் கூட மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுல நான் அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருப்பேன். அது மட்டும் இல்ல, யாராவது ஏதாவது கொண்டு கொடுத்தா சாப்பிட்டுப்பேன், இல்லைன்னா பட்டி கிடப்பேன். இப்படியே என்னுடைய வாழ்க்கை ஓடினதுனால நான் பெருங்காலம் வரை கல்யாணம் பண்ணாமலேயே, ரொம்ப காலம் வரணும், கல்யாணம் பண்ணாமலேயே இருந்தேன், வியாபாரம் செய்யாமலே இருந்தேன். எதுக்கான்னு சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை அவங்களுடைய பொன்மொழிகளை ஹதீஸ்களை மனநம் செய்யுங்கிற ஒரே காரணத்தினால அப்படின்னு சொல்லி ஹஜரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படியே அவங்க ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ரொம்ப அதிகமான ஈடுபாடு கொண்டதுனால அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல, அதே மாதிரி மற்ற சஹாபாக்கள் அந்த ஆர்வத்தோடு இருக்கணும். அவங்க ஆசை, நமக்கு எந்த அளவுக்கு இல்முல கல்வியில தேட்டம் இருக்குதோ அதே தேட்டம் மற்ற சஹாபாக்கள் இருந்து ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைவீதிக்கு போறாங்க, பஜாருக்கு போறாங்க. பஜார்ல ரொம்ப வியாபாரம் ரொம்ப ஜோரா நடந்துட்டு இருக்கு. சஹாபாக்கள் அன்சாரி சஹாபிகளும் முஹாஜிர் சஹாபிகளும் வியாபாரத்தை விற்க, வியாபாரத்து பொருளை வாங்க, சரக்கை விற்க, சரக்கை வாங்க, இப்படி வியாபாரம் கொடுக்கல் வாங்க ரொம்ப ஜோரம் நடந்துட்டு. அந்த நேரத்தில் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்றான்னு சொன்னா, சஹாபாக்கள் அழைச்சி, யா சஹாபர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே, என்ன ஆச்சு, போலியா நீங்களா பள்ளியாசலுக்கு, பள்ளியாசலுக்கு போலியா நீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை கேட்கறாங்க, எதுக்கு பள்ளியாசல, என்னாச்சு, என்ன விசேஷம் பள்ளியாசல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு சொத்து பூரா பங்கு வைக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு சொத்துக்களை பூரா பங்கு வைக்கிறாங்க, நீங்களாம் போய் வாங்கலையா அப்படின்னு உடனே நிறைய சஹாபா ஓடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு சொத்துலாம் பங்கு வைக்கிறாங்களாம், நமக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க. போயிட்டு போன நேரத்தில் திரும்ப வர்றாங்க, இந்த அபூ ஹுரைரா வேலையில் நம்மளாம் போய் சொல்லி ஏமாத்திடாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா இல்லையா, ஒன்றும் இல்லையா, இல்லையா அங்கே ஒன்றும் இல்லையே, பள்ளியாசில் என்ன பார்த்தீங்க, என்ன அங்கே சில பேர் திக்ரு செஞ்சுட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் குரான் ஓதிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் ஹதீஸ்களை ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, மார்க்கத்தை பத்தி பேசிட்டு இதான் நடந்துட்டு இருக்குது அங்க, அப்படி ஒண்ணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொத்துக்கள் இது பங்கு வைக்கலையே அப்படின்ற உடனே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் உலமா வர்சத்துல் அன்பியா, மார்க்கத்தை அறிந்தவர்கள், மார்க்கத்திலே தெரிந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுமார்கள், நபிமாருடைய வாரிசுகள், அல் அன்பியா லம் யுவர்ரிசு தீனாரம் வலா திர்ஹமன், நபிமார்கள் தீனாரையும் திர்ஹமையும் வாரிசு சொத்துக்களாக விட்டு செல்ல மாட்டார்கள். நபிமார்கள் விட்டு போக மாட்டாங்க, வாரிசு சொத்துக்களாக தீனாரையும் திர்ஹத்தையும் விட்டு போக மாட்டாங்க, கல்வியையும் ஞானத்தை தான் நபிமார்கள் வாரிசு சொத்துக்களாக விட்டுட்டு போவாங்க ரசூலா சொன்னாங்களே, அது மறந்து போச்சா அவங்களுக்கு? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசு சொத்துக்களான கல்வியும் ஞானமும் ஹதீஸும் குரானும் அங்கே பங்கு வைக்கப்படுகிறது, அதை போய் நீங்க கலந்துக்க கூடாதா அப்படின்னு சொல்லி ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு மற்றவங்களை ஆர்வம் ஊட்டுறாங்க, நீங்களும் அந்த மாதிரி இல்முலையும் ஹதீஸ்லையும் அதிகமா ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி. இப்படியே சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு திண்ணை தோழரா இருந்ததுனால, அசாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழரா இருந்து திண்ணையிலே வாழ்ந்து வந்ததுனால கடுமையான பசியில கட்டளை கஷ்டப்பட்டாங்க, கடுமையான வேதனையில கஷ்டப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொல்றாங்க, நான் பசி எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், யாராவது சஹாபி கிட்ட போவேன், யாராவது சாஹிப் நம்மளை பாக்குறாங்களான்னு பார்ப்பேன், யாருமே பார்க்கலன்னு சொன்னா சொல்றாங்க பசினா சாதாரண பசி இல்ல, மூணு நாள் நாலு நாள் பசி, சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, கடுமையான கஷ்டம், வயிற்றுல கல்ல கட்டிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் யாராவது நம்மளை பார்க்கறாங்களா பார்ப்போம், யாருமே பார்க்கலண்டா நேரம் கிட்ட போவேன், கிட்ட போய் இந்த ஒரு ஏதாவது ஒரு ஆயத்தை சொல்லி இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பேன். எனக்கு தெரியும் அந்த ஆயத்துக்கு அர்த்தம்லாம், என்ன பண்றது, அவருடைய கவனத்தை என்பால் திருப்பறத்துக்காண்டி, அவருடைய கவனத்தை என்பால் திருப்பறத்துக்காண்டி இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்பேன். அவர் என்ன பண்ணுவாரு, நான் எதுக்காண்டு கேட்கறேன்னு தெரியாம, இந்த ஆயத்துக்கா இதான் அர்த்தம் அப்படின்னு அவர் போயிட்டே இருப்பாரு. அட என்னடா இது, இன்னொருத்தர போவேன், கடுமையான பசி, யார்ட்டையும் யாசனம் கேட்க முடியாது, தாங்கன்னு கேட்க முடியாது, இன்னொருத்தர போவேன் பசியினுடைய கொடுமையினால, அவர்கிட்ட போய் இந்த அதிசுக்கு என்ன அர்த்தம் கேட்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்னப்பா இது கூட தெரியலையா, இந்த அதிசுக்கு இதான் அர்த்தம் அப்படின்னு அவர் போயிட்டே இருப்பாரு. இப்படியே நான் என்ன பண்ணுவேன், பசி எடுக்கும் போதெல்லாம் அடுத்தவங்களுடைய கவனத்தை திருப்புவதற்கு அவங்கள்ட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கற மாதிரி போய் கேட்பேன், அவங்கள்ட ஏதாவது விளக்கம் கேட்கற மாதிரி போய் கேட்பேன். ஆனா சில பேர் புரிஞ்சுப்பாங்க, அபூ ஹுரைரா சந்தேகம் கேட்கிறாங்க, சந்தேகம் கேட்கல, அவர் வந்து தான் பசிக்கு சாப்பாடு கேட்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்க. நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, நான் ஏன் கேட்கறேன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொல்றாங்க. ஒரு முறை அப்படிதான் என்ன பண்றாங்க, பள்ளிவாசல் அசாபு சுஃபா என்ற அந்த திண்ணை தோழர் வசிக்கக்கூடிய திண்ணையை விட்டு இறங்கி பள்ளிக்கு வெளியில வந்து உட்காந்துக்கிறாங்க. அபூ ஹுரைரா போறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் போறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. யாரு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு.
அபூபக்கர் பார்த்து அலைக்கும் சலாம் அப்படி அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஆனா எதுக்கு சலாம் சொன்னானோ அவங்களுக்கு தெரியல. எதுக்கு சலாம் சொன்னானோ அவங்களுக்கு தெரியல. கடுமையான பசி கூட்டி போய் ஒருவேளை சாப்பாடு போட மாட்டாங்களா, வேதனை அவ்வளவு வேதனை, அவங்க பாட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, சலாம் அலைக்கும் அப்படிங்கிறாங்க. அலைக்கும் சலாம் அபூஹுரைரா நல்லா இருக்கீங்களா, அவங்க பாட்டு போயிட்டாங்க. என்னடா இது யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, கடுமையான பசி தாங்க முடியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, அலைக்கும் ஸலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அபூஹுரைரா எதுக்கு சலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோல உடனே அபூஹுரைரா அழைச்சிட்டு என்ன பண்ணாங்க, நேராக வீட்டுக்கு போனாங்க. வீட்டில் போய் தன்னுடைய மனைவி கிட்ட கேட்டாங்க, ஏதாவது வீட்டில் ஏதாவது பொருள் இருக்குதான்னு சொல்லி. ஏதோ உங்களுக்கு அன்பளிப்பாக வந்துச்சிங்க, ஒரு கோப்பை பால் இருக்குது, கொண்டு தரவாண்டாங்க. சரி கொண்டா அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு கோப்பை பாலை வாங்கி வச்சுக்கிட்டு அபூஹுரைரா போய் பள்ளிவாசலில் போய் திண்ணை தொடர் எல்லாத்தையும் குடிக்குவான், எல்லாத்தையும் குடிக்குவான் அப்படின்னாங்க. அபூஹுரைரா பார்க்குறாங்க, என்னடா இது ஒரு கோப்பை பால் வச்சுருக்காங்க, திண்ணை தொடர் எல்லாத்தையும் கூட்டு வாங்குறாங்க. அது சரி முதல்ல நீ ரெண்டு முறை குடி, நான் நடக்கே சக்தியெல்லாம் உட்காந்துருக்கிறேன், ஏ ரெண்டு முறை குடி, போய் குடிச்சிட்டு எல்லாத்தையும் கூட்டு வந்தால் பரவாயில்ல. இங்கே பாலை முன்னாடி வச்சுக்கிட்டு போய் திண்ணை தொடரை கூட்டுவா அப்படின்னோடனே எனக்கு வேதனை தாங்க முடியல, என்னால் நடக்கவே முடியல, நிமிர முடியல, அவ்வளோ வேதனை இருக்கிற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு கோப்பை பாலை வச்சுக்கிட்டு போய் எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுருக்கிறேன். இதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆர்டர், மறுக்க முடியாது. நேராக போய் கூட்டிகிட்டு வந்தேன், போய் என்ன பண்ண கூட்டிகிட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, நான் தானே முதல்ல வந்தேன், என்ன முதல்ல கூட்டு வந்தேன் சொல்கிறேன் அபூஹுரைரா. ஆனால் அவ்வளோ மண் காமின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்து நான் தான், அப்ப என்ன பண்ணிருக்க, எனக்கு தான் முதல்ல பாலை கொடுத்துருக்கணும், என்ன ஓரம் கட்டி போட்டு அபூஹுரைரா எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க பாலை அப்படின்ட்டாங்க. எனக்கா பசி ஒரு பக்கம், கண்ணு இருந்தது ஒரு பக்கம், கால் நிக்க முடியல தடுமாறுது, அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் குடி குடிக்க நான் பார்த்துட்டு இருக்கிறேன், எல்லாரும் குடிக்க குடி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கடைசியில் எல்லா சகாபாக்களும் வயிறார குடிச்ச பிறகு நான் யோசிக்கிறேன், கொஞ்சமா குடிச்சு எனக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்கப்பா, எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லா சஹாபியும் குடிச்சு முடிச்ச பிறகு கடைசியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, பக்கியத் அந்தவான நானும் நீ தான் மிச்சமா, நானும் நீ தான் மிச்சம் இருக்கமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சதக்த யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உண்மையை தான் சொன்னீங்க, நானும் நீ தான், நானும் நீங்கள் தான் மிச்சம், மற்ற எல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு அப்படின்ற உடனே இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை என்கிட்ட கொடுத்து நீ குடி அப்படின்னாங்க. நல்லா குடித்தேன், வயிறார குடித்தேன், இன்னும் குடி அப்படின்னாங்க. அலமதுல இன்னும் குடித்தேன், இன்னும் குடிட்டாங்க. எந்த அளவுக்கு நான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குடி குடிங்கிற அவன் குடிச்சிட்டு இருக்கிறேன், கடைசியில் அவங்க இன்னும் குடி அப்படின்றாங்க. யார சொல்லலாம், குடிச்சிருவேன் ஆனால் இறங்குறதுக்கு வழி இல்லை, இறங்குறதுக்கு என்ன இல்லை, உணவு குழாயில் வயிறு இல்லை சொல்லும்ல, மூச்சு முட்டை சாப்பிட்டோம்ல, மூச்சு முட்டை சாப்பிட்டா நேரம் அந்த உணவு குழாய் வர அடைச்சாச்சு, இதே போச்சுன்னா வாயில் தான் நிற்கும் சாப்பாடு, இதே உள்ளே போடுற சாப்பாடு போடும்டா வாயில் தான் நிற்கும், உள்ளே இறங்காது. அது ஒரு லத்தீஃபான்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணாராம், கல்யாண வீட்டில் போய் தாறுமாற சாப்பிட்டாராம், ரொம்ப ஓவரா சாப்பிட்டு நடக்க முடியாம வந்து, அல்லாஹ் ஓவரா சாப்பிட்டேன், அப்படி பண்ண முடியல, நடக்க முடியல, அசைய முடியல, நிமிர முடியலன்றாராம். அப்போ ஒருத்தர் என்ன, ஏன் இப்படி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க, கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுறதுனே, சரி இப்போ ஒன்று குறைஞ்சி போடல, ஒரு ரெண்டு விரலை விட்டு கொஞ்சம் வாந்தி எடுத்துருங்க, கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுங்க அப்படின்றான். அட போய பைத்தியக்காரா, ரெண்டு விரலை வைக்கிற அளவுக்கு இடம் தான் அந்த ரெண்டு வாழைப்பழத்தை வச்சிருப்பேன் அப்படின்றான். அப்போ அந்த மாதிரி அபூர்வ காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அளவுக்கு அதிகமாக குடித்தாங்க, அளவுக்கு அதிகமாக குடிச்சு விட்டு யார சொல்லலாம், இதுக்கு மேலே உணவு குழாயில் இடம் இல்லை இப்படி சொன்னா, லைசலி மசாகன், லைசலி மசாகன், என்னுடைய உணவு குழாயில் இறங்குறதுக்கு வழி இல்லை, நான் அந்த அளவுக்கு வயிறார குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, வயிறார இல்லை வாயார, வாயார குடிச்சிட்டாங்க, குடிச்சு முடிச்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்புறம் தாங்கள் குடிச்சாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்னொரு சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு முறை பெருமானார் இதே மாதிரி பட்டினி, பல நாட்கள் பட்டினி, இது ஏதோ ஒரு தடவை குடிச்சாலும் அப்போ அவங்க பட்டினி போய் அடங்கி போச்சு, பசிப்பட அடங்கி போச்சு இல்லை, இந்த மாதிரி பல சம்பவங்கள் அபூஹுரைரா வாழ்க்கையில் நடந்திருக்குது. அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஒரு முறை கடுமையான பட்டினியால் பள்ளியாசில் உட்காந்துருக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாதிரி கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கொஞ்சம் சரீதுன்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு வந்துச்சு. சரீதுன்னு சொன்னால் அதாவது அரிசி, நம்ம தென் மாவட்டங்களில் பார்க்கலாம், திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டங்களில் தக்கடின்னு சொல்லுவாங்க, மாவு கறி அரிசி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்கிற உணவு தக்கடின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் அரபியில் சரீதுன்னு சொல்லப்படும். இங்கே இந்த தமிழ்நாட்டு பக்கம் சுத்திலியா வாங்குவாங்க, சுத்திலியா, ஆ சுத்திலியா கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது ஒரு மாதிரி அந்த உருண்டை உருண்டையாக செஞ்சு மாவு போட்டு கறியில் போட்டு செய்வாங்க கயிறு. அப்போ அந்த உணவு தான் என்ன சொல்லுதுன்னா அரபியில் சரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த சரீதுங்கிற உணவு கொண்டு வந்து வைக்கப்படுது, வைக்கப்படும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்துக்கு எந்த ஒரு அன்பளிப்பு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூட சாப்பிட்டு கடைசியில் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு விட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பொதுவாகவே அபூஹுரைரா மேலே ரொம்ப முஹப்பத்து, அபூஹுரைரா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நெருங்கி இருப்பாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அதிசயம் அப்படியே மனப்பாடம் பண்ணிப்பாங்க. அப்படிங்கிறனால அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மேலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முஹப்பத்து, அதனால சில சமயம் அவங்களோட விளையாடவும் செய்வாங்க, அவங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு விளையாடவும் செய்வாங்க.
orang hari mana kerjanya orang pasir lakukan. Pasir lakukan apa orang lakukan? Rasulullah SAW dengan sahabat keliru kuburan. Tiada tulen, semua orang mangga berjuli. Semua orang mandarang. Mandar orangnya. Nabi Sallallahu Alaihi Wasallam, semua sahabat keliru kara aje. Saya nak kunci sarid unah mandir kedai. Semua orang itu sahur dengan berjuli. Allah Taala Allah berkat cerai. Semua orang itu sahur orang. Abu Hurairah orang berjuli orang. Abu Hurairah, semua orang niaga panggil dengan berjuli orang. Supply panggil orang. You orang kerjanya orang pasir. Pasir orang berjuli. Semua orang supply berjuli. Semua orang sahur berjuli. Gali. Patang kali, abu orang itu kadmiya na warta mampu siapa ni ada, nama panggala pona kadai, nama kundi mila mampu cepat ni juli. Apa nabi sila ada na pernah kan jenah, abu orang ini na ungal kita unah billya, orang soli na kundi mila, ini pernah kan patang itu lalu pera, abdiya suhti balik cang nabi sila itu, ilah ada na pernah kan, suhti utama balik suhta mana kan, suhta mani, tanu dek kayla balik cikite, ipa ider sahur ni pernah kan, sel abu orang ada ilah terus orang kan. Rasulullah SAW itu pun itu mana kahiyah itu sendiri. Naa, yaitu sahurnya. Ya, bayiara sahur tiap hari kerang. Hai, seperti Allah Subhanahu Wataala, firmana Sallallahu Alaihi Wasallam wal kelih, sila arpudan kelih, sila muajizah kelih. Nihal tinan, inda arpudan kelih Nabi Muhammad ke matteme Allah kudu kudiye. Nabi Muhammad ke matteme Allah kudu kudiye. Sila arpudan kelih muajizan culuade. Ini kiara utre, nanum kahilah, lingkatte warawe pen, bayi lernde vibudiya warawe pen. Apun jenah ini per arpudan kelih, ini per syaitan adi kelih. Ini pernah syaitan ada velah. Syaitan ada velah. Muslim Allah ada pakatnya marla. Muslim itu ada marla. Sebab Muslim itu orang yang seperti ini orang. Fatihila, anjuran andirici, patroan andirici. Aduh, ha, bawa, putri kalau orang kalau. Demari bawa, ingat apa terkama? Demari sheikh ingat apa terkama? Putri kalau orang. Apa inda madre? Fraud tanatlah istilah terlepas kerana ada. Mujizah yang berdua beri. Arpudah yang berdua beri. Anja mujizah. Nabi Muhammad itu matteme Allah kurangkan kepada. Ia seperti Musa alaihi salatu wasallam apa orangnya? Firaun ini darbar itu orangnya. Angge Firaun ini apa orang? Musa alaihi salatu wasallam suruh itu pernah jodoh. Ia urusir itu pernah sunyo. Ini nampak dia. Apa dia? Apa Musa alaihi salam hilang pernah sena sunyo hilang. Allah yang kurangkan sila arpudanggal. Allah kurangkan mujizah apa dia? Apa Firaun ini apa orang? Ia lah sunyo kerana kupita. Ia lah sunyo kerana kupite. Pulau itu lah. Ada awan hati lah. Teriye pergi sunyo kerana. Teramai ada sunyo kerana. Kupite. Mungkin sunyo tak khatung apa dia? Orang yang pernah, semua kayu itu kayu itu dikutip potongnya, semua pamban nilai aram ceri. Aku potong kayu ni aje, pamban nilai aram ceri. Nilai aram macam mana? Musa ada sila pernah, tang kayu itu kena tadi itu dikutip potongnya, anda pamban ni aje, ini kena kuti pamper muli ceri. Yang kena suri kerap potong anda pamper peran tu pamper muli ceri. Allah Quran cerita sambat. Apa inda madri, abang Musa ada sila pernah hati pernah, tempat kayu itu macam, macam itu dikutip potongnya pernah, abang palapalapalan minat aram ceri. Ini Nabi Muhammad ke Allah walaupun kuriye sila arpudan gel. Rasulullah SAW pakar orang, itu ni Nabi SAW sahaba ke tanni ilam kerja pun berde, orang vali tanni erde. Nabi SAW tenggar yeci ala porang gel, tanur de umil ni dalgal tuperang gel. Ina erde, munur sahaba ke nanur sahaba gel, bodu cerang gel, kuri kerang gel, tanni alik kerang gel, kuri kerang gel, segala kerang gel. Apa inna mahal sila arpudan gel, Allah SWT Nabi Muhammad ke matum dah kurikam beriyo. Nabi Muhammad teror, yar ko, inda man arpudan ma Allah walaupun kapurudik kadeyal. Kaya, seperti Nabi Sallallahu Alaihi Wasallam pernah, sila sah, anda nayar tulen, hadrat Abu Hurairah dia Allah tanwal kira, sila arpudan gane senji katna. Soalnya, pirkar tulen, apa cipun jono, Abu Hurairah dia Allah tulan orang gel, itu enna, ya, rombo wawar adi servi kira re, Abu Hurairah betul maklum pesa ramci langa, Abu Hurairah, tapi adi kama adi servi kira le, urkali Rasulullah Sallallahu Alaihi Wasallam kehatan jodara, ini rusudu jodara, abdi kama malah pejono cici, anda log adi, yaitu erdan jeri, yende chap erdan jeri, urne adi Rasulullah Sallallahu Alaihi Wasallam adi seculu. Handalok mana pernah menulis tangan? Apa Abu Hurairah itu karena jualan? Nih kaya kering ya? Inilah itu Abu Hurairah orang badi ema adi jualan. Kiraan deh, risetu utar dikira. Apa ini sebenarnya nih yosi kering ya? Ille ille. Naa wanda kalat le. Muhajir sahaba kalau mansari sahaba kalau, nabi sallallahu alaihi wasallam kunjungan itu pangai. Maten orang lah, orang pernah pernah biabar manaram cilang. Aku koran tu kudi pakar mula. Biabar manaram cilang, aku pelak kudi pakar cilang. Anak ini kende nak kalianam panjang le. Rasulullah itu hayat aran dawai lo, nak kalianam panjang le. Pulau putih betul le. Yang nak kita yende beli, yende beli yang kita ada, yende pola pun kita ada, yende biaya barang kita ada. Yang wajib kita dah kerja cepat pun. Ini ada adun kita ada. Adun ala na firmana sallallahu itu neringgi irde. Aku le over asyik ni nak kurus jadinya le. Yang nak Allah swt yulah mana sakti kurite. Aku le adi segan hariu pun share apun jole. Ader tabu hari adi adun pinari curang. Hai, seperti sahaja le. Rasulullah sallallahu alaihi wasallam orang gel. Firman Allah Sallallahu Alaihi Wasallam hadis kelaya, adi ke mah manam senje sahaba kelak kariri ke kuriye, orang mukjiamana purupai hadrat tabu huraira radhiyallahu taalaanu, terdengar. Yung enna cunan jana urnal cunan ge, far kuntu pinari. Firman Allah Sallallahu Alaihi Wasallam wafatuk prege, nariye jihaduk porangge, Allah le pahal porangge, jihaduk bumi enna ho, yadri gede ganibatu purupai mulukadejo.
எதிரிகளுடைய கனிமத்து பொருள் பூரா கிடைக்கும். கனிமத்து பொருள்லாம் கிடைச்சு கொஞ்சம் காசு பணம் சேர்ந்த உடனே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் தான் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்தவரை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கல்யாணமே பண்ணல. எதுக்காகன்னு சொன்னா பெருமானாருடைய ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரே காரணத்தினால. அதான் சொல்றாங்க, நஷாத் யதீமன், நான் வந்து வளர்ந்தது யத்தீமாக வளர்ந்தேன். நான் வளர்ந்து எப்படி எழுந்து வளர்ந்தேன், யத்தீமாக வளர்ந்தேன். ஹாஜர்த் மிஸ்கீனன், நான் மக்காலிருந்து மதினாக்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது மிஸ்கீனாக ஹிஜ்ரத் செஞ்சேன். அதாவது எனக்கு சொத்து சுகம் எதுவும் கிடையாது, யத்தீமே, என்னோட தாய் ரொம்ப ஏழை, அதனால மிஸ்கீனாக தான் ஹிஜ்ரத் செஞ்சேன். அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு குன்து அஜீரன், நான் முஸ்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு நான் வேலைக்காரனாக இருந்தேன். எதுக்காக வேண்டி, பித் ஆமி பத்தனி, என்னுடைய ஒரு ஜான் வயிற்றுக்காக வேண்டி, என்னுடைய வயிறு ஒரு வயிறு உணவுக்காக வேண்டி ஒரு பெண்ணுகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் பின்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய செல்வத்தை கொடுத்ததுனால என்னுடைய எஜமானியே நான் என்ன பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த புஸ்ரா என்ற என்னுடைய எஜமானி பெண்ணையே, எனக்கு எஜமானியாக இருந்த அந்த பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இவ்வளோ ஞாபகத்துக்கு அள்ளி கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லுவாங்களாம். பின்னாலே இவங்களுடைய ஞாபக சக்தி, இவங்களுடைய அறிவு திறமையை வச்சு அமீருல் மூமினின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவுக்கே கவர்னரா நியமிச்சறாங்க. மத்த சஹாபிகளை மத்த ஊருக்கு அனுப்புனாங்க, நீங்க யமனுக்கு கவர்னரா போயிடுங்க, நீங்க மதாயனுக்கு கவர்னரா போயிடுங்க, நீங்க ஷாமுக்கு கவர்னரா போயிடுங்க, நீங்க கூஃபாவுக்கு கவர்னரா போயிருங்க, நீங்க சிரியாவுக்கு கவர்னரா போயிருங்க அப்படின்னு சொல்லி மத்த ஊருக்கு கவர்னரா அனுப்புனாங்க. ஆனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு மட்டும் மதீனாவுக்கே கவர்னரா நியமிச்சாங்க. ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாவிலே ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கவர்னரா இருந்த காலத்தில் கூட சகோதரர்களே, தனக்கு வேண்டிய வேலைகளை அவங்களே தான் செய்வாங்க. ஒரு நாள் தனக்கு வீட்டுக்கு தேவையான அந்த விறகு கட்டை தலையில சுமந்துட்டு வர்றாங்க. கவர்னர், மதினாடு கவர்னர் விறகு கட்டை தலையில சுமந்துக்கிட்டு மதினாவுக்கு வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது அவர் ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க சுமந்துட்டு வராங்க கடைவீதி வழியா, மக்கள் கூட்டமா இருக்குது, மக்கள் கூட்டமா இருக்குது. அப்ப இவங்க தலையில சுமந்துட்டு வர்றத பார்த்த உடனே ஒருத்தர் பார்த்து இறக்கப்பட்டு, ஹே அமீர் வர வழிவிடு, அமீர் வர வழிவிடு அப்படின்றாங்க. தலையில விரவு கட்டு சுமந்துட்டே போறாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா ஃப்ரீயா நடந்து போயிடலாம். அவங்க அப்படியே மெதுமெதா நடந்து போயிட்டு இருக்காங்க கூட்டத்துல. அமீர் வரார் வழிவிடு அப்படின்றாங்க. அது அபூ ஹுரைரா கடுமையான கோவம் வந்துருது, கோவம் வந்தது. அந்த சாபியை கூட கண்டிக்கிறாங்க, திட்டுறாங்க, உன யாரும் வழிவிட சொன்னது அப்படி, நான் சொல்ல சொன்ன உடனே நான் அமீர் யாரும் தெரியாதா அப்படின்னு கத்துறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க, இல்ல அபூ ஹுரைரா, நான் வந்து நீங்க கவர்னருங்கிறதுக்காண்டி வழிவிட சொல்லல, உங்க தலையில பாரம் சுமந்துட்டு வரீங்கல்ல, அந்த பாரம் சிறமையான சிரமமா இருக்க கூடாதுங்கிறதுக்காண்டி நான் வழிவிட சொன்னேன் அப்படின்றாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா போறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தனக்கு யாரும் தான் பாதையில போகும் பொழுது தனக்கு யாரும் வழிவிட கூட யாரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவ்வளவு கவனமா இருந்தாங்க. அவர் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அதே நேரத்தில் சகோதரர்களே, அவர்கள் பகலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அரசாங்க பணிகளை கவனிப்பாங்க. கவர்னரா இருந்து அரசாங்க பணிகளை கவனிப்பாங்க, பகலெல்லாம் நோன்பு வைப்பாங்க. இரவுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இரவு மூன்று பகுதியா பிரிச்சுப்பாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு இரவை மூன்று பகுதியா பிரிச்சு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு பகுதி தான் நின்று வணங்குவதற்கு, தான் நின்று வணங்குவதற்கு. முதல் பகுதியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க நின்று வணங்குவாங்க, தொழுவாங்க. முதல் பகுதி முடிஞ்ச உடனே தன்னுடைய மனைவியை எழுப்பி விட்டுட்டு இவங்க படுத்துருவாங்க, இவங்க தூங்கிடுவாங்க. மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க நின்று வணங்குவாங்க, தொழுவாங்க. அவங்களுக்கு அவங்க டைம் முடிஞ்ச உடனே அவங்களுடைய மகள், ஒரே மகள், அந்த மகளை எழுப்பி விட்டுட்டு அவங்க படுத்துருவாங்க. அப்புறம் அந்த அம்மா கடைசி ஒன்று வணங்குவாங்க. அப்ப இப்படி தாயும் தந்தையும் மகளும் சேர்ந்து இரவு என்ன பண்ணுவாங்களா, மூன்று இரவா மூன்று பகுதியா பிரிச்சுக்கிட்டு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் ஒருத்தவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வீட்டிலே ஒரு நாள் கூட, ஒரு நாள் கூட அந்த இரவு தூங்கி கழியவில்லை. எல்லா இரவுகளுமே ஹயாத் ஆக்குனாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மூன்றில் ஒரு பகுதி நான், மூணுல ஒரு பகுதி நீ, மூன்றில் ஒரு பகுதி நீ அப்படின்னு சொல்லி மூணு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு முறை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுடைய மகள் அபூ ஹுரைரா சொல்றாங்க, தந்தையே, என்னுடைய விளையாட்டு பிள்ளைங்களாம் என்ன கிண்டல் பண்றாங்க, என்ன கேலி பண்றாங்க. ஏன்னு சொன்னா, ஒரு கவர்னருடைய பிள்ளையா இருந்துகிட்டு நீ ஒரு கம்மல் கூட அணிய மாட்டேங்கிறிய, ஒரு தங்கம் கூட உன்ட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்யறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ போய் அவங்ககிட்ட சொல்லுமா என்னன்னு சொன்னா, இன்னா அபி யக்ஷா நான் தங்கத்தை அணிவதில்லை என்று என்னுடைய தோழிகள் கிண்டல் செய்றாங்க. அதுக்கு அபூ ஹுரைரா சொல்றாங்க, நீமே சொல்லி, நீமே சொல்லு, இன்ன அபி யக்ஷா அலைய ஹர்ரல் லஹபி. அவங்க லஹபிங்கிறதுக்கு இவங்க லஹபிங்கிறாங்க. லஹபுன்னு சொன்னா தங்கம், லஹபுன்னு சொன்னா நரகம்.
இவங்க சொன்னாங்க நீவே சொல்ல அவங்க தந்தை அவங்க சொல்லு என்னுடைய தந்தை நரக நெருப்பிற்கு செல்வதற்கு நான் பயப்படுறாங்க நான் நரகத்துக்கு போய் கூடாது என்ன தந்தை பயப்படுறாங்க அதனால தான் நான் நகை அணியிறது இல்ல அப்ப நான் அணிஞ்சவங்க அப்புறம் நரகத்துக்கு போன அர்த்தம் இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாரண்ட சார் ஒரு சாவி பெண்மணி வர்றாங்க வந்து நபி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க என்ன நீங்க அந்த பெண்மணி வந்து கையில தடி காப்பு அணிஞ்சிருக்காங்க தங்க காப்பு நபி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க இந்த காப்பு நீங்க ஜகாத் கொடுத்தீங்களா அப்படினு சொல்லி அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க யாரசுல ஜகாத் கொடுக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஐயஸுர்ருக்குமா ஐயஸுர்ருக்குமா ஐயஹல்லிய பிக்குமா அல் ஹர்ரத மினன் நார் நரகத்தினுடைய இது போன்ற நெருப்பினாலான காப்பு உங்களுக்கு அணிவிக்கப்படுவதற்கு ஆசைப்படுகிறீர்களா கேக்குறாங்க அப்ப நகை சேர்த்து அந்த நகைக்கு ஜகாத் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த நகை என்னதான் அது நரகத்தின் நெருப்பு தான் அப்ப அந்த அர்த்தத்துல சொல்றாங்க நான் உனக்கு நகையை சேர்த்து வச்சு ஒரு கால அல்லாஹ் பாதுகாக்கணும் நீ ஜகாத் கொடுக்க மறந்துட்ட அல்ல ஜகாத் கொடுக்காம விட்டுட்ட அல்ல கவனக்குறைவாயிட்ட நீ எங்க போக வேண்டியிருக்க நீ நரகத்துல நெருப்பு அணிய வேண்டியிருக்கும் அதனால உன்னை தோழிகளிட்ட போய் சொல்லு என்னுடைய தந்தை எனக்கு நரகத்திலே என்னை நுழைய வைக்க ஆசைப்படலன்னு சொல்லு என்று அதற்கு அபூ ஹுரைரா சொல்லி அனுப்புறாங்க சோதர ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு அடிமை பண்ணிருக்காங்க இந்த அடிமை பெண் எப்படி பண்றாங்கன்னா கடுமையான வேதனைப்படுத்துற அபூ ஹுரைராவை யார் வேதனைப்படுத்துறா அடிமை பெண் சில சமயங்கள்ல வேலைக்காரனால முதலாளிக்கு பெரிய தலைவலியா இருக்கும் எத்தனை வேலைக்காரங்களால முதலாளிக்கு பெரிய தலைவலியா இருக்கும் அவனை கலட்டி விடவும் முடியாது வச்சுட்டு போக முடியாது அந்த மாதிரி எத்தனையோ முதலாளி வேதனைப்படுவாங்க அந்த மாதிரி அந்த அடிமை பெண் என்ன பண்றாங்கன்னு சொன்னா கடுமையான வேதனைப்படுத்துற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவை அப்ப அந்த ஒரு நாள் என்ன பண்றாங்க அவளுடைய தொந்தரவு தாங்க முடியாம அவளை அடிக்கிறது சாட்டை எடுத்துறாங்க அபூ ஹுரைரா கோபத்துல சாட்டை எடுத்துறாங்க எடுத்துட்டு சொல்றாங்க அல்லாஹ் மட்டும் நாளை மறுமை என்று ஒன்று வைத்திருக்கவில்லை என்றால் மறுமை என்று ஒன்று வைத்திருக்கவில்லை என்றால் நீ பண்ண வேதனைக்கு இந்த சாட்டையால முழு தப்பிச்சிருப்பேன் ஆனா அடிச்சா மறுமையில பதில் சொல்லி ஆகணுமே உன்னை அடிச்சா நாளைக்கு மறுமையில பதில் சொல்லி ஆகணுமே அந்த ஒரே காரணத்துல உன் அடிக்காம விட்டுறா அப்படின்னு சொல்லி சாட்டையை தூரத்துக்கு போட்டு அந்த பெண்ணை கூட சொல்றாங்க நான் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போன உன யார்ட்டே வித்துடலாம் நீ பஜார் கூட்டு போன வச்சுக்க யார்ட்டையா உன்ட்ட வித்து உன்னை வித்து தொலைச்சு அதோட உன ஏற கட்டிடலாம் ஆனா நான் யாருக்காவது கொண்டு போய் வித்தண்டாக்கா நீ என்ன வேதனைப்படுத்துற மாதிரி அவரை வேதனைப்படுத்திட்டு இருப்ப என்ன பண்ற அவரை வேதனைப்படுத்திட்டு இருப்ப அதனால நீ என்னையும் வேதனைப்படுத்த வேண்டாம் அவரையும் வேதனைப்படுத்த வேண்டாம் போ அவன உரிமை விட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க சரி தன்னை வேதனைப்படுத்தி அடிமை பெண்ணை உரிமை விட்டு அனுப்புறாங்க அபூ ஹுரைரா அந்த அளவுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப இரக்க சிந்தனை உள்ளவங்களா இருந்தாங்க ஒரு நாள் மர்வான் இப்னு ஹக்கம் என்பவர் ஒரு ஆட்சியாளர் அந்த ஆட்சியாளருடைய காலத்துல ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா என்ன பண்றாங்கன்னா ஒரு 100 தீனார் கொடுத்து அனுப்புறாங்க ஒரு 100 தீனார் கொடுத்து அனுப்புறாங்க நாத்து ராத்திரி டைம்ல அபூ ஹுரைரா என்ன பண்றாங்க அந்த தீனாரை வாங்கி வச்சிராங்க மறுநாள் காலையில மர்வான் அலுக்கு வா நேரடியா வர்றாங்க அபூ ஹுரைராட்ட வந்து சொன்னாங்க அபூ ஹுரைராவே மன்னிக்கணும் தப்பு நடந்து போச்சு என்ன விஷயம் நேத்து என்னுடைய அடிமை வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டான் நான் வேற ஆளுக்கு கொடுக்க சொன்ன 100 திர்கத்தை தீனாரை உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டான் தயவுசெய்து தீனாரை திரும்ப தந்துருங்க அப்படின்னு கேக்குறாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கடுமையான தர்ம சங்கடமா போச்சு என்னடா இது இப்படி கேட்டு வந்துட்டாரு நம்ம எப்படி கொடுக்கறது ரொம்ப யோசிக்கிறாங்க மறுவாங்க கேக்குறாங்க என்ன என்ன யோசிக்கிறேன் நான் சொல்றதா தப்பா இருந்தா உனக்கு திரும்ப தர வேண்டாம் நீங்களும் வச்சிங்க அப்படின்றாங்க அப்ப அபூ ஹுரைரா சொல்றாங்க இல்ல இல்ல நான் ஏன் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க ராத்திரி கொடுத்து விட்டீங்க இல்லையா நான் ராத்திரியோட ராத்திரி தர்மம் பண்ணிட்டேன் ஒரே தர்மம் பண்ணிட்டேன் இப்ப என் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே நான் எப்படி அந்த பணத்தை திரும்பி தர்மம் கொடுத்தவங்க போய் திரும்ப தாங்கன்னு கேட்க முடியாது அதனால நான் தர்ம சங்கடப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க அந்த அளவுக்கு சகோதரர்களே தனக்கென்று எந்த ஒரு பொருள் வந்தாலும் சரி உடனடியாக அதை அடுத்தவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அடுத்தவர்கள் தர்மம் செய்து மறுமைக்காக சேகரிப்பதில் ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மும்முரமா இருந்தாங்க ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜரத் அபூ ஹுரைரா வர்றாங்க பாக்குறதுக்காண்டி அபூ ஹுரைரா பாக்குறதுக்காண்டி வர்றாங்க வந்த உடனே பெரிய ஆளு ஹசன் ரலியல்லாஹு வளர்ந்துட்டாங்க பெரிய ஆளு கல்யாணம் முடிக்கிற லெவல்ல இருக்கிறாங்க வந்த உடனே உங்களுடைய துணியை தூக்குங்கிறாங்க அபூ ஹுரைரா இந்த மேல் சட்டைய தூக்குங்க அப்படின்றாங்க தூக்கின உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அப்படியே அவங்க வயிற்றுல முத்தம் கொடுத்துறாங்க அபூ ஹுரைரா வயசாளி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு வாலிப வயசு அப்படியே வயிற்றுல முத்தம் கொடுக்குறாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒண்ணும் புரியல என்னடா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற உடனே நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நபிசுல்லாஹி இப்படித்தான் உன வயிற்றுல முத்தம் கொடுப்பாங்க நீ சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நபிசுல்லாஹி இப்படித்தான் உன்ன வயித்துல முத்தம் கொடுப்பாங்க உன்னை பார்த்தா ரசூலுல்லாஹி முத்தம் கொடுக்க எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அதனால பெருமானாருடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்குறதுக்காண்டி உன்னை வளர்ந்த பிறகு உன்னுடைய வயித்துல முத்தம் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அதை தபு நேரம் சொல்றாங்க
சோலை இப்படி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோ ஒரு சிறந்த வாழ்க்கை பெருமானாருடைய ஒரு சிறந்த சஹாபியாக ஒரு பற்றற்ற சஹாபியாக உலகத்திலே வாழ்க்கையுடைய விருப்பமே இல்லாத சஹாபியாக வாழ்ந்து வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை ஏராளமா மனனம் செஞ்சு உலகத்துக்கு அறிவிச்சாங்க. அந்த அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு தங்களுடைய 69வது வயசுல மதீனாலேயே வச்சு நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க, மௌத்தாயிடுறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானா என்று நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்திலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹதீஸ்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மணிகளையும் எவ்வளவு ஆர்வமும் அக்கறையும் பிடிப்பும் பிடிமானமும் இருந்துச்சோ அது போன்று பெருமானாருடைய ஹதீஸ்களை தெரிஞ்சுக்கணும், அதன்படி வாழ்க்கை நடத்தணுங்கிறதுல நாமும் உறுதி மேற்கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக.